இதுவரை இருந்த எல்லா முதல்வர்களுக்கும் அடைமொழி கொடுத்து அழைத்தனர் அமைச்சர்களும் தொண்டர்களும் காமராஜரை பெருந்தலைவர் என்றும் அண்ணாதுரையை பேரறிஞர் என்றும் கருணாநிதியை கலைஞர் என்றும் எம்ஜிஆரை புரட்சித் தலைவர் என்றும் ஜெயலலிதாவை புரட்சித் தலைவி எனவும் அழைத்தனர் எதிர்பாராத விதமாக முதல்வரான எடப்பாடி பழனிசாமி எளிமையானவராக எந்த பந்தாவும் பட்டமும் இல்லாதவராக இதுவரை இருந்து வந்தார் இப்போது அவரையும் பட்டம் பட்டியலில் சேர்த்துள்ளனர் இதுநாள் வரை அவரின் ஊர் பெயரே அடைமொழியாக இருந்த நிலையில் இப்போது அவருக்கு பட்டப்பெயர் சூட்டியுள்ளார் அமைச்சர் தங்கமணி காவிரியை மீட்ட கரிகால சோழன் என்பதுதான் அந்த பட்டப்பெயர் தமிழர்களின் வழக்கப்படி நீளமான அந்த பட்டப்பெயர் காமி காசோ என சுருக்கி அழைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது